Hi friends, welcome back to our channel. Today நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் காலியாக உள்ள 13404 இடங்களுக்கு பாத்தீங்கன்னா வரும் டிசம்பர் 26ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ இந்த பதவிகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்தினை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலருமே இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். தேர்வு மையங்களும் நம்ம தமிழகத்துல கொடுத்திருக்காங்க. அருமையான வாய்ப்பு. சோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. சோ இதற்கான ஃபுல் டீடைல்ஸை பார்க்கலாம் வாங்க. கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் காலியாக உள்ள 13404 பணியிடங்களுக்கு டிசம்பர் 26ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் டீச்சிங் அண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் இன் கேந்திரியா வித்யாலயா சங்கதன். So, பார்த்தீங்கன்னா இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கல்வி அமைச்சகத்தின் கீழ் இது வரும். டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர் பள்ளி கல்வி மற்றும் எழுத்தறிவு துறை. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Assistant Commissioner, Principal, Vice Principal, PGT, TGT, Librarian, PRT, Music, Finance Officer, Assistant Engineer, Civil, Assistant Section Officer, Senior Secretariat Assistant, Junior Secretariat Assistant, Stenographer Grade 2 and in the Translator. So, எக்கச்சக்கமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் கமிஷனர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 52 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. பிரின்ஸிபல் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 239 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 239 முதல்வர் காலி பணியிடங்கள், 203 துணை முதல்வர் காலி பணியிடங்கள், 1409 முதுகலை ஆசிரியர் காலி பணியிடங்கள், 3176 பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்கள், 355 நூலகர் காலி பணியிடங்கள், போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர்ஸ் பிஜிடி 1409 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர் டிஜிடி 3176 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லைப்ரரியன் நூலகர் பார்த்தீங்கன்னா 355 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிரைமரி டீச்சர் மியூசிக் 303 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபைனான்ஸ் ஆஃபீஸர் 6 போஸ்ட், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் 2 போஸ்ட், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் 156 போஸ்ட், இந்த டிரான்ஸ்லேட்டர் 11 போஸ்ட், சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 322 போஸ்ட்டு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட் 702 போஸ்ட்டு, ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 54 போஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸாக பார்த்தீங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ஓபிசிக்கு எத்தனை வேகன்சி, யூஆருக்கு எத்தனை வேகன்சி, எஸ்சிக்கு எத்தனை வேகன்சி, எஸ்டிக்கு எத்தனை வேகன்சி, இடபிள்யூஎஸ் இதற்கு எத்தனை வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா பே ஸ்கேல், ஏஜ் லிமிட்டு, ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக வயது வரம்பு, விண்ணப்பதாரரின் வயது வரம்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 40, பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயதுக்குள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பின்னருக்கு அதிகபட்ச வயது வரம்பில் வயது தளர்வு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட துறையில் முதுநிலையும் இளநிலை ஆசிரியர் வேண்டத்திற்கு இளநிலை பட்டம் மற்றும் அதற்கான சான்று வந்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் கணினி பற்றிய அடிப்படை அறிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதுநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 47,600 ரூபாயிலிருந்து 1,51,100 சம்பளம் தராங்க. இளநிலை ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து தராங்க. இணைய வழியில் மட்டுமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா வரும் டிசம்பர் 26ஆம் தேதிக்குள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிடி பார்த்தீங்கன்னா சம்பளம் பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலிருந்து 1,42,400 சம்பளம் வந்து தராங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 35 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து பிஜிடி பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் எதாவது வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோ டெக்னாலஜிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 47,600 ரூபாயிலிருந்து 1,56,100 தராங்க. அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ரைட்டுங்களா? ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. 2 years integrated postgraduate MSc course in Regional College of Education of NCERT in the subject concerned or master degree இங்கே கொடுத்துருக்க சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கணும். இதுமாதிரி ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கடுத்தாக்க பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன். தேர்வு மையங்களை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், திருச்சிராப்பள்ளி வந்து கொடுத்துருக்காங்க தமிழகத்தில் தேர்வு மையங்கள். அதுக்கடுத்தாக்க பீஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனர், பிரின்ஸிபல், வைஸ் பிரின்ஸிபல் 2,300 ரூபா கொடுத்துருக்குறாங்க. ஃபைனான்ஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், பிஜிடி, டிஜிடி, லைப்ரரியன், பிஆர்டி மியூசிக், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் இந்த பதவிகளுக்கு பார்த்தீங்கன்னா 1,500 ரூபா கொடுத்துருக்குறாங்க. சீனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டன்ட், ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1,200 ரூபா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 26/12/2022. ஸோ தகுதியும் விருப்பம் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துங்க. இன்னும் நம்ம அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் த பெஸ்ட்.